வணக்கம். இன்று நாம் கவிதை வகுப்பில் பார்க்க இருப்பது பெண்ணிய வெளிப்பாட்டு கவிதைகள். இவர்களுள் குறிப்பிடத்தகுந்தவராக இருப்பவர் முதலில் ராம் மீனாட்சி அவர்கள். இவர்கள் திருவாரூரில் பிறந்து விருதுநகரில் வளர்ந்தவர்கள். சுத்தானந்த பாரதியின் உறவு பெயர்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு இறகும் ஒவ்வொரு பறவை, ஒவ்வொரு இறகும் ஒவ்வொரு பறவை என்ற அழுத்தமான ஒரு பதிவை முன்னிறுத்தியவர் இவர். நவீன இலக்கிய கவிதை படைப்பாளர் சீசு செல்லப்பாவின் எழுத்து தொடங்கி இன்று வரை எழுதி வருபவர். எழுத்து இதழில் எழுத தொடங்கி இன்று வரை எழுதி வருபவர். ஆரோவில் தொண்டாற்றி வருகிறார். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆரோவில் அதில் தொண்டாற்றி வருகிறார். உதய நகரிலிருந்து செம்மண் மடல்கள் சிறந்த நூலுக்கான தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல்கள். சிறந்த சித்த மருத்துவ சேவை செம்மல் விருதும் இவர் பெற்றிருக்கிறார். இவர் எழுதிய கவிதை தொகுப்புகள் நெருஞ்சி, சுடுபூக்கள், வாசனைப்புல், மறுபயணம், கொடிவிளக்கு, ஓவியா, பரத்தல் அதன் சுதந்திரம், கொங்குதேர் வாழ்க்கை, சிற்றகல் என்கின்ற தொகுப்பு நூல்களை வெளியிட்டவர். மகாகவி பாரதியார் கவிதைகளில் புதுச்சேரி அரவிந்தர் போற்றிய அருந்தமிழ் சான்றோர் என்ற பிற நூல்களையும் எழுதியிருக்கிறார். 1978 கோவை அவினாசியில் பாரதி சிலை வைக்க அரசாணை பெற்று விழா நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இவர் சிற்பி இலக்கிய விருது, புதுச்சேரி கவிஞர் கல்லாடனார் விருது, புதுவை பாரதி விருது, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் விருது போன்ற விருதுகளை பெற்றவர். சாகித்ய அகாதமி ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருந்தவர். அடுத்து வைகை செல்வி. இவர் மதுரைக்காரர். இவருடைய இயற்பெயர் ஜி ஆனி ஜோஸ்வின் செல்வம் என்பது. கவிதை கட்டுரையில் ஆளுமையாளர். அம்மி, நிற்பதுவே நடப்பதுவே, இன்னொரு உலகில், இன்னொரு மாலையில் என்பவை இவருடைய கவிதை தொகுப்புகள். கருவேப்பிலை செடியும் நெட்டிலிங்க மரங்களும் இவருடைய சிறுகதை தொகுப்பு. சிறந்த எழுத்தாளர் விருதை பெற்றிருக்கிறார். சக்தி 2002 என்று சிறந்த பெண் எழுத்தாளர்கள் விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பெண்ணிய ஆர்வலர். சென்னை தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். கருவில் பெண்ணை அளிப்போருக்கு காட்டை அளித்தல் பெரிதாமோ என கேள்வி எழுப்பியவர். 4 திசைகளிலும் புகைப்போக்கிகள், நச்சுக்காற்று நெளிந்து ஊடுருவி மனித நாற்றுக்களை மௌனமாய் தலை சாய்க்க, கத்தியின்றி இரத்தமின்றி உத்தம் ஒன்று ஆரம்பம் என்று சுற்றுச்சூழலில் பற்றி கவிதை பாடியவர். சல்மா அவர்கள். 1968 திருச்சி துவரங்குறிச்சியில் பிறந்தவர். ருக்கியா பேகம் என்கின்ற இயற்பெயர் கொண்டவர். கவிஞர், எழுத்தாளர், அரசியலாளர். இரண்டாம் ஜாமங்களின் கதை இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆசியன் லிட்ரரி விருதுக்காக தேர்வு செய்யப்பெற்றவர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. தமிழில் தேர்வு செய்யப்பெற்ற முதல் படைப்பாளி இவர்தான். ராஜாத்தி சல்மா என்றும் இவர் அறியப்படுகிறார். தமது 17 வயதில் காலச்சுவடு பதிப்பகம் மூலம் தன் முதல் கவிதை தொகுப்பான ஒரு மாலையும் இன்னொரு மாலையும் வெளியிட்டார். இந்நூல் ஆங்கிலத்தில் அன் ஈவினிங் அண்ட் அனதர் ஈவினிங் என மொழிபெயர்க்கப்பட்டது. 2003 வெளிவந்த பச்சை தேவதை அது கிரீன் ஏஞ்சல் என மொழிபெயர்க்கப்பட்டது. இவர் புதினம் எழுதுவார். இரண்டாம் ஜாமங்களின் கதை இதுவும் தி அவர்ஸ் பாஸ்ட் மிட் நைட் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. மலையாளத்திலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மனாமியங்கள் என்று 2016 வெளிவந்த இவருடைய நூல் தி ட்ரீம்ஸ் என மொழிபெயர்க்கப்பட்டது. இவர் பெற்ற விருதுகள் 2019 மகாகவி கண்ணையாலால் சேத்தியா விருது பெற்றார். தந்தை பெரியார் விருது 2018 பெற்றிருக்கிறார். கனிமொழி கருணாநிதி. 1968 ஜனவரி 5 பிறந்தவர். அரசியலாளர், கவிஞர், இதழியல் துறையிலும் நாட்டமுடையவர். சங்க இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட இவர் கருத்து எனும் இணையதளத்தை நடத்தி வருகிறார். தி ஹிந்து இதழில் துணை ஆசிரியராக இருந்துள்ளார். தமிழ் முரசு, குங்குமம் பத்திரிகைகளிலும் பணியாற்றினார். இவருடைய கவிதை படைப்புகள் கருவறை வாசனை, அகத்தினை, பார்வைகள், கருக்கும் மருதாணி என்பன. இவர் சிலப்பதிகார இசைத்தொகுப்பையும் வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள். தேனி மாவட்டம் போடியை சார்ந்தவர். கவிதை, சிறுகதை, புதினம் என பயணிப்பவர். நட்சத்திரங்களின் நடுவே
வெறும் பொழுது, கற்பாவை, இறுதிப்பூ, மிட்டாய் கடிகாரம் உள்ளிட்டவை இவரது கவிதைகள். யாரும் யாருடனும் இல்லை என்கின்ற புதினத்தை 2003 வெளியிட்டார். அஞ்சாங்கல் காலம் என்பது இவர் வெளியிட்ட இன்னொரு புதினம். தொலைகடல், அரளிவனம், வயலட் ஜன்னல் என்பவை இவருடைய சிறுகதை தொகுப்புகள். கதா தேசிய விருது, இந்தியா டுடேயின் சிகரம் விருது, சிற்பி இலக்கிய பரிசு, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது உள்ளிட்டவை இவர் பெற்றவை. கவிஞர் சுகிர்தராணி. கவிஞர், எழுத்தாளர், வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். கைப்பற்றிய என் கனவுகள், இரவு மிருகம், அவளை மொழிபெயர்த்தல், தீண்டப்படாத முத்தம், காமத்தி என்பன இவரது கவிதை படைப்புகள். ராணிப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியரான இவர் பெண்ணுரிமை மற்றும் சமூக செயல்பாட்டாளர். இவர் பெற்ற விருதுகள் சுந்தர ராமசாமி விருது, புதுமை பத்தன் நினைவு விருது, பெண்ணிய சாதனையாளர் விருது உள்ளிட்டவை. இவரது கவிதைகளில் மொழி அழகை விட பெண்ணிய சமத்துவம் மிகையாக இருக்கின்றது. பனையோலை வீட்டை குறுக்காக கடக்கிறது ஒரு புறவழிச்சாலை. பனையோலை வீட்டை குறுக்காக கடக்கிறது ஒரு புறவழிச்சாலை என்றவாறு மிக எளிமையாக அடித்தளை வாழ்வியல் சிக்கல்களை முன்வைக்கும் கவிதைகளுக்கு சொந்தக்காரர். கவிஞர் சக்தி ஜோதி. இவர் தேனி மாவட்டம் அனுமந்தம்பட்டியில் பிறந்தவர். தற்சமயம் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் வசித்து வருகிறார். சமூக ஆர்வலர். நிலம்புகும் சொற்கள், கடலோடு இசைத்தல், எனக்கான ஆகாயம், காற்றில் மிதக்கும் நீலம், தீ உறங்கும் காடு, சொல் எனும் தானியம். இந்த சொல் எனும் தானியம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நெல்லை போட்டால் நெல் முளைக்கும், சொல்ல போட்டால் சொல்லு முளைக்கும். அதை எப்படி அழகாக கவிதை தலைப்பாக மாற்றியிருக்கிறார். சொல் எனும் தானியம். பறவை தினங்களை பரிசளிப்பவள், மீன் நிறத்தில் ஒரு முத்தம், இப்பொழுது வளர்ந்து விட்டால், மூங்கிலரிசி வெடிக்கும் பருவம், வெள்ளி வீதி என்பவையெல்லாம் இவரது படைப்பு நூல்கள். சங்கப்பெண் கவிதை, ஆண் நன்று பெண் இனிது என்பவை இவருடைய கட்டுரை தொகுப்புகள். கவிஞர் புதிய மாதவி. என் கவிதையின் முகமே என் முகம், என் முகவரி. முகவரி தொலைந்த மனிதர்களுக்காகவே பிறந்தது என் கவிதை. என் கவிதையின் முகமே என் முகம், என் முகவரி. முகவரி தொலைத்த மனிதர்களுக்காகவே பிறந்தது என் கவிதை என்று எழுதி கொண்டிருப்பவர். ஒரு ஆண்டிற்கான திட்ட அறிக்கையை இவர் இப்படி சுட்டுகிறார். ஒரு இலக்கிய அரசியல் பத்திரிகை ஆரம்பிப்பது என்று அரசியலில் திட்ட அறிக்கைகள் செய்வார்கள். ஒரு ஆண்டிற்கான திட்ட அறிக்கையை ஒரு இலக்கிய அரசியல் பத்திரிகை ஆரம்பிப்பது என்கிறார். விருதுகள் அறிவிப்பதை கூட இவர் அங்கத தொனியில் சொல்லுகிறார். ஒரு வகை கொடுக்கல் வாங்கல் என்று. ஹே ராம் என்பது இவருடைய கவிதை தொகுப்பு. அடுத்த நிலையில் நாம் பார்க்க இருப்பது ஹைக்கு கவிதை. இது ஜப்பானிய கவிதை வடிவம். தொடக்கத்தில் இது ஹொக்கு என அழைக்கப்பட்டது. மூன்று வரி, அதில் 5, 7, 5 என்ற சீரமைவு கொண்டதாக இது அமைய வேண்டும். ஒரே ஒரு பொருள், ஒரு உணர்வு, ஒரு காட்சியை மட்டும் உணர்த்தும். 16ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. 19ஆம் நூற்றாண்டில் ஹைக்கு என பெயர் மாற்றம் பெற்றது. இதன் தந்தை பாஷு. இவரது காலம் 1644-94 வரை. இதனை வளர்த்தவர் கொபாயாக்ஷி நொபியூகி என்பவர். உலகிற்கு அறிமுகம் செய்தவர் டி.இ. ஹாம். குறிப்பிடத்தகுந்தவர்கள் இஸ்ரா பவுண்ட், எமிலோவெல், ராபர்ட் ஃபெரோஸ், W.B. Yeats என்பவர்கள். சிலர் இது மூன்று வரிகளில் 2 காட்சிகள் ஓர் ஆச்சரியத்தை தர வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். ஆங்கிலத்தில் ஹைக்கு என்பது உண்மையில் கண்ட காட்சியை, குறிப்பாக இயற்கையை எழுத வேண்டும் என்பது விதியாக உள்ளது. செங்கல் சுமக்கும் சிறுவன் பலகை அறிவிப்பு படித்தான், இளமையில் கல். செங்கல் சுமக்கும் சிறுவன் பலகை அறிவிப்பு படித்தான், இளமையில் கல். இளமையில் கல் என்றால் கல்வியை குறிக்கிறது. ஆனால் இவன் தலையில் கல்லல்லவா இருக்கிறது. மனைவியின் நெற்றி பொட்டு இடமாறியது கணவனின் ஃபோட்டோவுக்கு. ஆக
எல்லா விதமான ஒரு அடித்தட்டு மக்களின் சமூக சிக்கல்களை பெரிய சிந்தனைகளை எல்லாம் முன்வைப்பதாக இந்த கவிதைகள் அமைகின்றன. தமிழில் ஹைகு 1916 அக்டோபர் 16 சுதேச மித்திரன் இதழில் ஜப்பானிய கவிதை என பாரதி எழுதிய 2 பக்க கட்டுரைதான் தமிழில் ஹைகு பற்றிய முதல் அறிமுகமாக அறியப்படுகிறது. 1966 கணையாழி இதழில் சுஜாதா அவர்கள் மொழிபெயர்த்த ஜப்பானிய கவிதைகள் வெளிவந்தன. சி மணி, அப்துல் ரஹ்மான் போன்றோர் ஹைகுவை எழுதினர். 1984 அமுத பாரதி புள்ளிப்பூக்கள் என்று தன் ஹைகு நூலை வெளியிட்டார். ஹைகு ஓர் அறிமுகம் என சுஜாதா எழுதிய நூல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த வரிசையில் மு முருகேஷ், நிர்மலா சுரேஷ், மித்ரா, சுஜாதா, ஈரோடு தமிழன்பன், அறிவுமதி, நா முத்துக்குமார் உள்ளிட்டோர் ஹைகு எழுதியும் ஆய்வு செய்தும் வந்துள்ளனர். கருத்த பெண் புகுந்தகம் வந்தால் கலர் டிவியோடு, இது ஒரு வகை கவிதை. மாறாப்பு நனைகிறது தொட்டிலில் குழந்தை, வரப்பில் பண்ணையர், இதுவும் ஒரு வகையான சமூக சூழலை, ஒரு ஆண்டான் அடிமைத்தனத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு கவிதை. இப்படியாக இந்த ஹைகு கவிதைகள் அமைகின்றன. அடுத்ததாக சென்ட்ரியூ கவிதை. ஹைகுவிலிருந்து பிரிந்து பெரு வளர்ச்சி நடையடைந்த ஒரு ஜப்பானிய கவிதை சென்ட்ரியூ. சமூக பொருளாதார அரசியல் நிகழ்வுகளை அங்கதத்தோடு சொல்லுவது சென்ட்ரியூ. சென்ட்ரியூ என்பது காரே ஹக்ஷிமோன் எனும் கவிஞரின் புனைப்பெயர். இவர் 18ஆம் நூற்றாண்டில் இக்கவிதையை அறிமுகம் செய்தார். சென்ட்ரியூ என்றால் ஜப்பான் மொழியில் ஆற்றோர வில்லோ மரம் என பொருளாம். ஹைகு பருவங்கள் எனும் நூலை எழுதிய வில்லியம் ஜே ஹிக்கிசன் சென்ட்ரியூ என்பது ஒருவருடைய இயற்பெயர், அதுவே கவிதைக்கும் பெயராயிற்று என்று குறிப்பிடுகிறார். ஜப்பானில் நடுத்தட்டு மக்கள் மற்றும் வணிகர்களால் தேநீர் மற்றும் மதுக்கடைகளில் வார்த்தை விளையாட்டாக தோன்றியது இந்த கவிதை வடிவம். இதை கவிதை வடிவமாக்கியவர் காரே சென்ட்ரியூ என்பவர். இவரே இக்கவிதையின் தந்தை என்றும் அறியப்படுகிறார். ஜப்பானில் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு இக்கவிதை பாட அறைகூவல் விடுப்பர் என்று ஞானி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியான அறைகூவல் வரிகள் மாக்கு என்றும், அதற்கு எதிர்வினை கவிதை வரிகள் இச்சுகேகு என்றும் கூறப்படுகிறது. இப்போட்டிக்கு தீர்ப்பளிப்பவர் டென்யா என்று அழைக்கப்படுகிறார். இச்சுகேசு கவிதைகளில் பின்னாளில் ரெங்கு அல்லது ரெங்கா என்று அழைக்கப்பட்டன. பின்னால் இவை பாலியல் பாடல்களாக மாறிய நிலையில் ஹைகை நோ ரெங்கா என்று ஒதுக்கப்பட்டன. பாஷு, இஷா முதலானோர் முயற்சியால் ஹைகை நோ ரெங்கா ஹைகுவாக மாற்றம் பெற்றது. ஜப்பானிய சென்ட்ரியூக்கள் ஜென் மற்றும் மெய்யியலோடு தொடர்பு கொண்டு சமூகம் சார்ந்த அங்கதத்தோடு எழுதப்படுகின்றன. இந்த சமூக அவலங்களை பாடுபொருளாக கொண்ட உண்மை தன்மையுடையன சென்ட்ரிய கவிதைகள். ஹைகு இயற்கையை பாடுவது, மிகவும் இயற்கையை பாடுவது. அழகிய வண்ணத்து பூச்சி பறக்கும் திசையெல்லாம் உடன் பறக்கும் மனது. அழகிய வண்ணத்து பூச்சி பறக்கும் திசையெல்லாம் உடன் பறக்கும் மனது என்று சாதாரணமாக காணக்கூடிய ஒரு இயற்கை காட்சியை முன்வைத்து பாடக்கூடியதாக அமைகிறது. மனித சமூக அவலங்களையும் பாடுகிறது. சாக்கடையில் ரொட்டி துண்டு மொய்த்து கொண்டிருக்கின்றன பசித்தவனின் கண்கள். சாக்கடையில் ரொட்டி துண்டு மொய்த்து கொண்டிருக்கின்றன பசித்தவனின் கண்கள். தமிழில் ஈரோடு தமிழன்பனின் ஒருவண்டி சென்ட்ரியூ என்பது 2001 அறிமுகமானது. இதுவே சென்ட்ரியு குறித்த ஒரு அறிமுக நூலாக காண கிடைக்கின்றது. பின் பாரதி வசந்தனின் யாதெனில், புதுவை யுகபாரதியின் அரசமரம், வே மணிகண்டனின் மாமத யானை, பிரியா ஃப்ளோரியின் குறுமணல், மா ரமேஷின் ஓராயிரம் சென்ட்ரியு குறிப்பிடத்தக்க நூல்கள். இந்த செய்திகள் எனக்கு காண கிடைத்ததற்கு பேராசிரியர் வி மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து லிமரிக் யூ கவிதைகள். நான் ஜெகதீசன் எனும் இயற்பெயர் கொண்ட ஈரோடு தமிழன்பன் சென்னிமலை கிளியோபாத்ராக்கள் என்ற லிமரிக் யூ கவிதை தொகுதியை முதலில் வெளியிட்டார். சிலி நாட்டு மகாகவி பாப்லோ நெருடாவை
கற்பனையில் தம் உள்ள தோழமையாய் கொண்டு வாழக்கூடியவர் ஈரோடு தமிழ் அன்பனவர்கள். லிமெரிக் என்பது ஆங்கில 5 வரி கவிதை வடிவம். ஹைக்கு என்பது ஜப்பானிய 3 அடி கவி வடிவம். இரண்டும் கலந்த கலவை லிமெரிக்யூ, அதாவது லிமெரிக் பிளஸ் ஹைக்கு கிவ்ஸ் லிமெரிக்யூ. இதை உருவாக்கியவர் டெட் பார்க்கர் என்பவர். இதை தமிழில் 138 பாக்களோடு தமிழ் அன்பன் வெளிக்கொணர்ந்திருக்கிறார். குருக்களே தெய்வங்கள் ஆனார்கள், கோயில் இல்லா ஊர்களில் தெய்வங்கள் குடியிருக்க போனார்கள். குருக்களே தெய்வங்கள் ஆனார்கள், கோயில் இல்லா ஊர்களில் தெய்வங்கள் குடியிருக்க போனார்கள். இன்றைய வழிபாட்டு நிலைகள் இவ்விதம்தான் அமைந்திருக்கின்றன. பாடுவது அருட்பாபதிகம். அன்றாட உணவில் ஆடு, கோழி, மீன், நண்டு வகைகளே அதிகம். பாடுவது அருட்பாபதிகம். அன்றாட உணவில் ஆடு, கோழி, மீன், நண்டு வகைகளே அதிகம். புகைப்பிடித்தால் இறப்பாய், மது குடித்தால் இறப்பாய், இரண்டும் விற்றால் வாழ்வில் சிறப்பாய். இப்படியாக எள்ளல் துணியில் ஒரு சமூக அவலங்களை முன்வைப்பதாக அமைகிறது. துபாயில் அதிகமாக வெயில், கேள்வி கேட்டோர் கவனமெல்லாம் அவன் இறக்கி வைத்த பையில். இந்த கவிதைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிகிறது, ஒரு எதுகை மோனை உள்ளிட்ட ஒரு சந்தனயங்களோடு இந்த கவிதை பாக்கள் அமைகின்றன. முரண்பட்ட பொருண்மையில் முரண்பட்ட செய்திகளை முன்வைப்பதாகவும் அமைகின்றன. துபாயில் அதிகமாக வெயில், கேள்வி கேட்டோர் கவனமெல்லாம் அவன் இறக்கி வைத்த பையில். இப்படியாக ஒரு நையாண்டி சுவையோடு லிமெரிக்கு கவிதை அமைகிறது. குக்கு. தமிழில் அறிமுகம் செய்தவர் கவிஞர் மீரா. ஹைக்கு தமிழில் பரவிய சூழலில் அதன் இலக்கண அமைப்பிலிருந்து சற்று விலகி வேறுபட்டு படைக்கப்பட்டது குக்கு. சிறு வடிவம், படிமை காட்சி, விலங்குகளின் செயல்கள் மூலம் வாழ்க்கையை சொல்லுவது என்பது குக்குவின் ஒரு இலக்கணமாக அமைகிறது. பொருண்மைக்கேற்ப 3 வரிகளோ கூடியோ அல்லது குறைந்தோ அமையலாம். இவற்றிற்கு ஜப்பானிய உடையும் இல்லை, நடையும் இல்லை, 3 வரி சட்டங்களும் இல்லை. தமிழ் சாயல், தமிழ் காற்று, இவை ஹைக்கு என்று கூவுமா என்ன? குக்கு என்று தானே கூவும் என்கிறார் கவிஞர் பாலா. கூடல் நகரில் கூட்டம், 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 கூட்டம் பார்க்க, இது மிகு கூட்டத்தை விளக்கும் ஒரு கவிதை வடிவம். வடிவத்திலேயே மிகையான கூட்டம் என்பதை விளக்கிச் செல்லும் சொல்லாடல் அமைந்ததாக இருக்கின்றது. ஈழத்து மகாகவியோடு ஒப்பு நோக்கத்தக்க கவிஞர் மீரா தமது குக்கு என்ற நூலை 2002 வெளியிட்டார். மேலே மேலே பூக்கடை, கீழே சாக்கடை, செத்த பிணத்தை கட்டி அழலாம், முடிந்தால் காட்டி அள்ளலாம். செத்த பிணத்தை கட்டி அழலாம், முடிந்தால் காட்டி அள்ளலாம். இவ்வாறாக இந்த கவிதைகள் அமைகின்றன. ஆங்கிலத்தில் இஇ கமிங்ஸ், ஜான் அப்டை போன்றோர் அறிமுகம் செய்த கான்கிரீட் பொயட்ரி எனும் கட்புலன் கவிதை போன்றது நம் தமிழில் அமைந்த இந்த குக்கு கவிதை. கசல் கவிதைகள். இது ஒரு 2 அடி கவிதை. 2 அடியிலும் சமமான சீர்களை உடையது. கசல் என்ற சொல் 1000 ஆண்டுகால வரலாறு உடையது. இது ஒரு நாடோடி பாடலின் மூலத்தை உடையதாக அமைகிறது. அரேபியாவில் முதலில் தோன்றிய இவ்வடிவம் நீர் தேடி செல்லும் ஒட்டக பயணத்தில் பாடப்பெற்றிருக்கிறது. பிறகு இக்கவிதை வடிவம் எல்லாவற்றையும் இறைவனாக பார்த்து இன்புறும் சூஃபிக்களிடம் இருப்பு கொண்டது. கசல் என்பது கசலி எனும் அரபு சொல்லின் திரிபு. இதன் மூலச்சொல் ஹசிதா என்பது. கசலி என்றால் அரபில் குறிக்கோள், அதாவது இலக்கு என்பது பொருள். மிக கடின இலக்கணத்தன்மை இருப்பினும் மனதை மயக்கும் லயம் கொண்ட கசல் மெல்ல மெல்ல காதலை வந்தடைந்தது. அதன் ஆன்மா கேட்போரின் ஆன்மாவை ஈர்த்து கவர்ந்தது. கசல் அரபிலிருந்து பாரசீகம் கடந்து இஸ்லாமியர் வருகையால் இந்தியாவில் நுழைந்து உருது மொழியில் பாடப்பட்டது. அமீர் குர்சோ கசலின் இந்திய வரவின் தொடக்கமாக அமைகிறார். உருது கசலில் 17ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த மிர்சா காலிஃப்
சிகரம் தொட்டவர் எனலாம். இவரோடு ஜலாலுதீன் ருமி, மக்ஃபி போன்றோரும் கசலில் சிறந்தவர்களே. அவுரங்கசீப்பின் மகள் ஜெஃபுனிசா மக்ஃபி என்ற பெயரில் கசல் காதல் கவிதைகளை பாரசீகம், அரபு, உருது மொழிகளில் எழுதினார். சிறந்த கவிஞர் இவள். வைரங்களை விட பிரகாசமான சொற்கள் என்னிடம் இருக்கின்றன, அதை நான் உருட்டி விளையாடுகிறேன், துயரம்தான் கவிதைக்கு அழகு சேர்க்கிறது என்று சொல்லுகிறார். கவிதை எழுதுவதை பற்றி, வைரங்களை விட பிரகாசமான சொற்கள் என்னிடம் இருக்கின்றன, அதை நான் உருட்டி விளையாடுகிறேன், அதுவே எனக்கு போதுமானது என்றும், துயரம்தான் கவிதைக்கு அழகு சேர்க்கிறது என்றும் குறிப்பிடுகிறார். நவாபுகளின் சபையில் அரச கவியாக இருந்த மிஸ்ரா காலிஃப் கவிதை இந்த கவிதை பற்றி, நான் துக்கத்தால் மட்டுமே பாதிப்படைகிறேன், தனியாய் வலிக்கும் என் இதயத்திலிருந்து கசலின் இனிய புலம்பலை எழுப்பினேன் என்கின்றார். ஆக ஏதோ ஒரு வலியை முன்னிறுத்துவதாக, அந்த வலியை வெளிப்படுத்துவதாக இந்த கசல் கவிதை அமைகிறது. தமிழில் அங்கும் இங்குமாக கசல் கவிதைகள் இருந்தாலும் புது பொலிவுடன் ஒரு முழுமையான தொகுப்பாக கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் மின்மினிகளால் ஒரு கடிதம் வெளிவந்தது. கசல் என்றால் காதலியுடன் பேசுதல் என பொருள் தருகிறார் அப்துல் ரஹ்மான். பெரும்பாலும் காதலின் சோகத்தை பாடும் வகையில் 3 முதல் 9 கன்னிகள் வரை நீளும் கசல். சில எடுத்துக்காட்டுகள். காதலின் நஞ்சை குடித்தே சாகாமல் இருப்பவன் நான். இது ஒரு கவிதை. என் உயிரை காதலில் ஒளித்து வைத்து விட்டேன், மரணமே இனி என்ன செய்வாய். இதெல்லாம் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கசல் கவிதைகள். மிர்சா காலிஃபின் உருது கசலான உதிர் இலைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிஞர் நீலமணி. இவர் உப்பு நதிகள் எனும் தமிழ் கசலை எழுதியுள்ளார். அழுகையே ராகம் என்றால் இந்த ஊரில் சிறந்த பாடகன் நான்தான். தரையில் விழுந்தால் அழுக்குப்படுமென வானத்திலேயே மழை இருக்க முடியுமா? நீ தெய்வமாக கூட இருக்கலாம், பக்தன் மனிதனாக இருக்கக்கூடாதா என்று நீலமணி உப்பு நதிகளில் எழுதியுள்ளார். தொடர் கன்னிகளாலான கசலை படைத்தவர் கோ பாரதி மோகன் என்பது குறிப்பிடத்தகுந்தது. அடுத்து போன்சாய் கவிதைகள். ஜப்பானிய மொழியில் போன் என்றால் ஆழமற்ற தட்டு, சாய் என்றால் செடி. அதாவது நம்ம ஊரில் அந்த காலத்தில் நாம் முளைப்பாறு இடுவோம் அல்லவா, தட்டச்சட்டி என்று சொல்லுவார்கள். தட்டச்சட்டி ஆழமற்ற ஒரு வகையான தட்டி, அது போன்று ஒரு அமைப்பு. ஜப்பானியர்கள் சிறு பொருள் மீது மிகவும் ஆர்வமும், ஜென் தத்துவ மரபுப்படி அவற்றுள் இறையையும் காண்பவர்கள். உலகின் மிக உயரம் குறைந்த மனிதர்களாக கருதப்படுபவர்கள் ஜப்பானியர்கள். உருவத் தோற்றத்தில் மட்டும் அவர்களுக்கு அந்த சிறிய சிறிய பொருள்களில் மிகுந்த நாட்டம் இருக்கின்றது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் இறைவன் இருப்பதாக மிகவும் அவர்கள் நேசிக்கிறார்கள், இறையை உணர்கிறார்கள். ஒரு கூழாங்கல் கூட அவர்களுக்கு இறைவனாகத்தான் தெரிகின்றது. அதை அவ்விதமாக மதிப்பது ஒரு பெரும் தவமாகவே அவர்கள் கருதுகிறார்கள். பெரும் ஆலமரத்தை சிறுதட்டில் வளர்க்கும் நுட்பத்தை உலகிற்கு அளித்த வாமன விஸ்வரூபிகள் இந்த ஜப்பானியர்கள். அவர்கள்தான் போன்சாய் மரங்களை கண்டடைந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படியே ஒரு பெரும் சமூக கருத்தை ஒரு சிறு கவிதை வடிவில் தரும் போன்சாய். இப்படியாக ஒரு பெரிய சமூக கருத்தை ஒரு சிறிய கவிதை வடிவில் கொடுப்பது தான் போன்சாய் கவிதைகள். நிலாவை காட்டி சோரூட்டியவள் மகனை காட்டி சோறு கேட்கிறாள். நிலாவை காட்டி சோரூட்டியவள் மகனை காட்டி சோறு கேட்கிறாள். குடி தள்ளாடியது குடும்பம், குடி தள்ளாடியது குடும்பம். அறுவடை முடிந்தது ரேஷன் கடையில் விவசாயி. இந்த 3 கவிதைகள் சுட்டக்கூடிய ஒரு சமூக அவலங்களை நாம் மறுக்கவே இயலாது. ஏனென்றால் இவையெல்லாம் நம் கண்ணீராக காண கிடைக்கக்கூடிய ஒரு சமூக காட்சியாகவே இருக்கின்றது. நிலாவை காட்டி சோறூட்டியவள் மகனை காட்டி சோறு கேட்பதும், குடியால் குடும்பம் தள்ளாடி விடுவதும், அறுவடை முடிந்த பின்பு விவசாயி ரேஷன் கடையில் அவனுக்காக உணவுக்காக கையேந்தி நிற்பதும் இன்றும் நாம் காண கிடைக்கக்கூடியது தான்.
இப்படியாக ஒரு சமூக கண்ணோட்டத்தோடு ஹைக்குவின் சாயலில் போன்சாய் கவிதைகள் அமைகின்றன. அடுத்த வகைப்பாடு அயலக இலக்கியம். அயலக தமிழ் இலக்கியங்கள், குறிப்பாக இலங்கை, மலேசியா, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இலக்கிய படைப்புகள் பற்றிய ஒரு சுருக்க செய்தி மட்டுமே உங்களுக்கு முன்வைக்கப்படுகின்றது. இலங்கை புலம்பெயர்தலின் வழிகளை, போராட்டங்களை மிகையும் முன்னிறுத்தி இந்த படைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஈழ படைப்பாளிகளுடைய எவ்வகையான படைப்புகளை எடுத்து பார்த்தீர்களையானாலும் அவற்றின் ஊடாக அந்த புலம்பெயர்தலின் வழி உணர்வாக வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்பட வேண்டுமேயானால், காதலை பாடினாலும் கூட, ஒரு காதலியோ அல்லது காதலனோ இருவருடைய உரையாடலாக இருந்தாலும் கூட, அதிலும் கூட அந்த வழி தெரியத்தான் செய்கிறது. 1956 பின் இலங்கை தமிழ் இலக்கியம் தனக்கான ஒரு வெளியை கண்டடைந்தது எனலாம். அதற்கு ஈழகேசரி, வீரகேசரி போன்ற இதழ்கள் பெரிதும் துணை நின்றன. கவிதை, சிறுகதை, புதினம் என பல்வடிவ இலக்கியங்கள் வெளிவந்தன. எஸ்போ என அறியப்படும் எஸ் பொன்னுதுரை, ஆ முத்துலிங்கம், போ கருணாகரமூர்த்தி, சோபா சக்தி, மெழிஞ்சிமுத்தன் போன்றோர் குறிப்பிடத்தகுந்த படைப்பாளர்கள். சிவரமணி, அமன்கிளி முருகதாஸ், தருமு சிவராமு போன்றோரும் சிகரமான படைப்புகளை முன்வைத்தவர்கள். தமிழ் போராளியான கோவிந்தனின் புதியதோர் உலகம், தேவகாந்தனின் உதிர்வின் ஓசை, சோபா சக்தியின் கொரில்லா உள்ளிட்டவை புலம்பெயர்வி வாழ்வை சித்தரிக்கும் தலைசிறந்த புதினங்கள். எஸ்போவின் பனியும் பனையும் சிறுகதை தொகுப்பு புலம்பெயர்வு இலக்கிய படைப்பாளர்களின் எழுத்தை முன்னிறுத்தியது. இலங்கை தமிழ் பெண் படைப்பாளர்களின் சிறுகதை படைப்பு தொகுப்பாக வெளிவந்தது பாலை நண்டுகள் எனும் நூல். அவர்களின் கவிதை தொகுப்பாக மங்கை அவர்களால் துவக்கப்பெற்றது பயல் மணக்கும் பொழுது என்ற இலக்கிய கவிதை நூல். இன்னும் மேற்கொண்டு அறிய வேண்டுமேயானால் நீங்கள் இணையத்தை தான் நாட வேண்டும். மலேசிய இலக்கியம். இந்த மலேசிய இலக்கியம் தோன்ற அடித்தளமாக இருந்தது பினாங்கு என்று அழைக்கப்படும் பாக்குத்தீவு. அங்கு பாக்கு மரங்கள் மிகை, ஆதலால் அத்தீவு பினாங்கு என்று அழைக்கப்பட்டது. அங்கு 1876 தங்கை நேசன் என்னும் பத்திரிகை வெளிவந்தது. அதனூடாக இலக்கியங்கள் வளரத் தொடங்கின. கவிதை இலக்கியம்தான் முதலில் தோற்றம் பெற்றது. அந்த கவிதை இலக்கியம் நாட்டுப்புற வடிவம் தாங்கியதாக அமைந்தது. 1866 வே நாராயணசாமி நாயகன் இயற்றிய இருந்தும் பயம் என்ன எனும் கவிதை முதல் கவிதையாக அறியப்படுகிறது. ஆனால் அது சிங்கப்பூர் மாகாணத்திலிருந்து வெளிவந்தது. 1887 ஆறுமுக பதிகம் வெளிவந்தது. இது மலேசியாவிலிருந்தே வெளிவந்த ஒரு பதிகம். 1964 தமிழ் முரசு நாளிதழில் கள்ளப்பாற்றுகள் எனும் தலைப்பிலான சி கமலநாதன் அவர்கள் எழுதிய கவிதையே முதல் புதுக்கவிதையாக அறியப்படுகிறது. இக்கவிதை வரலாறு ஹைக்கு வரை நீட்சி பெற்று வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஹைக்கு கவிதைகள் எழுதக்கூடியவர்கள் நா பச்சைபாலன், சுவாசிப்பவன், தமிழமுதன் உள்ளிட்டோர் குறிப்பிடத்தகுந்தவர்கள். இவர்கள் கவிதை இலக்கியத்தை சிறப்புடன் வளர்க்கின்றனர். இவை தவிர புதினம், சிறுகதை, கட்டுரை, ஒரு நிமிட கதைகள் என்ற வகையில் படைப்புகள் ஆக்கம் பெற்று கொண்டிருக்கின்றன. செம்பருத்தி உள்ளிட்ட இதழ்கள் இதற்கு துணை நின்றன. ரே கார்த்திகேசு, சபாபதி வேணுகோபால், நிர்மலா பெருமாள், நிர்மலா ராகவன், மார்கரேட் செல்லதுரை உள்ளிட்ட படைப்பாளர்கள் புதினம், சிறுகதை இலக்கியங்களை வளர்த்தனர். மாசே மாயதேவன் இலக்கியம், சமுதாயம் இரண்டிலும் ஆர்வம் கொண்டு படைப்பவர். சே ராமசாமி வானொலி உரைகளில் தமிழ் இலக்கியம் வளர்த்தவர். நிறைவாக சிங்கப்பூர் இலக்கியம். தமிழ் சிந்தனை வளர்ப்பில் முதன்மையான அயலகம் என்று குறிப்பிட்டால் அது சிங்கப்பூர் தான். அங்கு தமிழ் ஆட்சி மொழி என்பது குறிப்பிடத்தக்கது. 1965 முதல் மலேசியாவோடு இணைந்தே தம் இலக்கிய வளர்ப்பை முன்னெடுத்து வருகிறது. சிங்கநேசன் எதும் இதழ் இலக்கிய வடிவ வளர்ப்பில் முதன்மையானது. மரபு மற்றும் புதுக்கவிதைகள், சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என எல்லா நிலையிலும் இலக்கிய வளர்ச்சி அங்கு மிகை. 2011 அக்டோபர் 28 30 வரை நிகழ்ந்த சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் மாநாடு இதற்கு தக்க சான்றாக சுட்டலாம். சேவை சண்முகம், புதுமைதாசன், ராம கண்ணபிரான், நா கோவிந்தசாமி, எஸ் உதுமான்கனி, மா இளங்கோவன் உள்ளிட்டோர் முதன்மையான படைப்பாளிகள்.
இவர்களில் பல சிறுகதை, புதினம், நாவல் என படைப்புகளை ஆக்கம் பெற்ற செய்யனர். இவர்களால் பல சிறுகதை, புதினம், நாவல் என படைப்புகள் ஆக்கம் பெற்றன, ஆக்கம் பெற செய்தனர். இவர்களுள் பன்முக படைப்பாளிமை கொண்டவர் சேவை சண்முகம். இவர் வானொலி மற்றும் மேடை நாடகங்களும் படைப்பாக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழ் மொழி வளர்ப்பில் முதன்மையாக சுட்டத்தக்கவர் சுபத்தின்னப்பன் அவர்கள். இவர்கள் நிறைய தமிழ் வழி பள்ளியை உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழன்னல் அவர்களுடைய உதவியோடு அந்த பள்ளி பாடத்திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். இன்றளவும் கூட சிங்கப்பூர் நகருக்கு நீங்கள் சென்றீர்களேயானால் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிடத்தக்க இலக்கிய படைப்பாளர்களை நம் தமிழகத்திலிருந்து, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமையானால் எழுத்தாளர் சு வேணுகோபால் ஐயா அவர்களையும் கூட தவறாமல் அங்கு அழைத்து அவர்களுக்கான இலக்கியங்களை, இலக்கிய பகிர்வுகளை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இலக்கிய அனுபவங்களை இவர்களிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கான பாடத்திட்டங்களை வகுப்பதிலும் சு வேணுகோபால் ஐயா அவர்களுடைய பங்களிப்பு மிகை என்று இவ்விடம் சுட்டத்தக்கது. நவீன படைப்புகளில் சேரன், நவீன் உள்ளிட்டோரின் பங்கு மிகையானது. புதினம் சிறுகதையோடு சமூக கட்டுரையும் எழுதியவர் ஜெயந்தி சங்கர் என்பவர். இவர்களோடு சித்ரா ரமேஷ், சிவஸ்ரீ, எம் கே குமார், சுப்பிரமணியம் ரமேஷ் உள்ளிட்டோரும் குறிப்பிடத்தக்க படைப்பாளர்களாக சிங்கப்பூரில் இலக்கியம் வளர்த்து வருகிறார்கள். அன்பர்களே, இந்த மூன்று நாளும் நெட் தேர்வுக்கான தமிழ் தாளில் கவிதை என்ற ஒரு அலகில் மட்டும் இருக்கக்கூடிய பொருண்மைகள் குறித்த செய்திகள் குறிப்புகளாக உங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வினாவிடை அமைப்பிலோ இது இல்லாமல் இருக்கலாம். அதற்கு காரணம் என்னவென்றால், கற்றலின் கேட்டல் நன்று என்பதில் நம்பிக்கை கொண்டிருப்பதால் இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு தொகுத்து தருவதை மட்டுமே முதன்மை கோணமாக நான் கொண்டிருக்கின்றேன். சிலர் நினைக்கக்கூடும், இவையெல்லாம் இலக்கிய வரலாறுகளில் இருக்கின்றனவே, இல்லாத புதிய செய்திகளை என்ன கூறிவிட்டீர்கள் என்று. உண்மைதான். என்னவென்றால், நீங்கள் தேடி தேடி நிறைய புத்தகங்களை சுமந்து அலைய வேண்டிய ஒரு கட்டாயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் எந்த பணியில் ஈடுபட்டு கொண்டும் கூட இந்த செய்திகளை எல்லாம் செவிமடுக்கலாம். திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அந்த செய்திகள் உங்கள் உள்ளத்தில் பதியும். ஒட்டுமொத்தமாக கற்றுத்தேர்ந்த செய்திகளை உங்களுக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறோம். அதை நாள்தோறும் கேட்டு பயனடையலாம். நீங்கள் ஒரு பயண நேரத்தில் கூட நீங்கள் இதை கேட்டுக்கொள்ளலாம். ஆக நீங்கள் கேட்டு பயனடைந்து தேர்வில் வெற்றி பெற்று கற்றதையெல்லாம் மீண்டும் கற்பிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரி தமிழ்துறை 60 நாள் பயிற்சியாக இந்த நெட் தேர்வுக்கான பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் எனக்கும் இந்த பெரும் பயணத்தில் ஒரு சிறு கைத்துணையாக என்னையும் கோர்த்து கொண்டார்கள், வழித்துணையாக என்னையும் கோர்த்து கொண்டார்கள். அதற்காக கல்லூரி நிர்வாகம், கல்லூரி முதல்வர், பலர், பேராசிரிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி.